வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் ஆஸ்ட்ரோலஜி. இந்த வாட்டி நான் வந்து உங்களுக்கு கம்பைன் ரிசல்ட் ஆஃப் இதுவும் குருவும் சனியும் சேர்ந்து டிரான்சிட் ஆகிறதுடைய பலன்கள் ராசி வைஸ் கொடுக்க போகிறேன். இதில் சில மாற்றங்களை எடுத்து என்னது கேட்டேனாக்கா, நான் இதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணி எம்எஸ் வேர்டில் டைப் அடிக்க போனால் நியர் அபவுட் 40 pages வந்துடுது. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், 15 minutes மேலே என்னால் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுங்கிறதுல வீடியோ எடிட்டர் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா 19 minutesோடைய வீடியோவுக்கு எனக்கு 2 days எடுக்கிறது அப்லோட் ஆகிறதுக்கு. ஸோ என்னோடய வேலையெல்லாம் வந்து இதுவாக எடுத்து ரொம்பவும் ஸ்ட்ரகிளாக இருக்குது இப்போ எனக்கு, என்னால் எதுவும் கரெக்டாக பண்ண முடியல. ஸோ அதனால் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ராசி வைஸ் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியதாக போயிடுது. ஸோ இது வந்து இப்போவும் சொல்கிறேன், இது வந்து ப்ரெடிக்ஷன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எப்படி என்னென்ன ஆக போகிறது, அப்படி எப்படி இப்படிலாம் மாற்றுதல் கொண்டு வரப்போகிறது, அதை வந்து உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், இதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குது. இந்த வருஷத்தில் உங்களுக்கு 4 பெயர்ச்சி, ராகு கேது குரு அண்ட் சனி, இது 4 பெயர்ச்சி இந்த ஒரே வருஷத்தில் இருக்குது. இதில் இந்த குருக்கும் சனிக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டால், சனி வந்து 3ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறார், அதே பார்வை 5ஆம் பார்வையாக குரு வந்து அங்கே பார்க்குறார். அப்புறம் குருக்கு சனியுடைய 7ஆம் பார்வை வந்து மிதுனத்தில் இருக்குது. அந்த இடத்துல குரு 9ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்க்குறார். குருவோட 7ஆம் பார்வை மேஷத்து மேலே இருக்குது. அதே மாதிரி சனியுடைய 10ஆம் பார்வை கன்னிக்கிட்ட இருக்கு, கன்னியில் வருது. அங்கே குருவோட பார்வை இல்லை. ஸோ இந்த சனியும் இந்த கன்னியும் மேஷமும் ஒத்தருடைய பார்வை தான் இருக்குது, இல்லை டபுளுடைய பார்வை இல்லை, 2 கிரகங்களுடைய பார்வை அதில் படலை. ஸோ என்ன ஸ்பெஷல் அதில் அப்படி கேட்டேனாக்க, கும்பத்துக்கும் கும்பத்துக்கும் மிதுனத்துக்கும் தான் 2 பேரோட பார்வையும் அட்ட டைமில் படுறது. ஆனால் கும்பம் வந்து ஸ்பெஷல் மிதுனத்தை விட, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், கும்பம் வந்து சனீஸ்வர பகவானுடைய மூலத்திற்கோணஸ்தானம். இந்த இடத்துல எந்த கிரகமும் உச்சமும் ஆகலை, நீச்சமும் ஆகலை. அவருடைய சொந்த இடம் அவரே தான், அவரை தவிர ஒருத்தரும் இல்லை, அவரோட ராஜ்யம்தான் அங்கே. என்னது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னதுன்னு கேட்டால், ஆலமரமும் அரச மரமும் தான் ரொம்ப வருஷம், எத்தனை வருஷம் வேணாலும் காசியில் போனால் அரச மரம் ஆலமரம் 10,000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருது அப்படிங்கிற. ஸோ சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப வயசானவர், ரொம்ப ஓல்டானவர், நம்ம வாழ்க்கையில் உள்ள வேர் அவர் தான். அது ஒரு மரத்துக்கு, ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு வேறு சனீஸ்வர பகவான்னாக்க, அந்த மரத்தில் இருக்கிற இலைகளும் கிளைகளும் பழங்களும் நமக்கு கிடைக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தான் குரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ 2 பேருடைய பார்வையும் படப்போகுது. இப்போது 2 பேரோட பார்வையும் அங்கே படுறதுனால நிறையா பேர் வந்து இப்போது சில பேருக்கு அந்த அரிய கும்பம் வந்து சில பேருக்கு 5ஆம் பாவமாக இருக்கலாம், சில பேருக்கு 12ஆம் பாவமாக இருக்கலாம், சில பேருக்கு 11ஆம் பாவமாக இருக்கலாம், சில பேருக்கு 8ஆம் பாவமாக 7ஆம் பாவமாக இருக்கலாம், எத்தனையோ பாவங்கள் மாறலாம். ஸோ அந்த இடத்துல 2 கிரகங்களுடைய பார்வைப்படும்போது சில விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்னா என்ன ஆகும்னு கேட்டால், வேலை இல்லாத ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும், வீடு வாங்காத ஒருத்தன் வீடு வாங்குவான், ரெகக்னிஷன், தன்னுடைய வேலையை அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவாளுக்கு ரெகக்னிஷனே இல்லாமல் இருந்திருக்கும். திடும்னு பார்த்தா அவன் ரெகனைஸ் ஆகிடுவா, ஐயோ அவனை மாதிரி யாரும் வேலை செய்ய மாட்டா, எல்லாரும் வேலை அவனையை பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரெகக்னிஷன் ஆகிடும். அது மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கும், அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்குவா சில பேர், திடீர்னு பார்த்தா ப்ராப்பர்ட்டி வாங்குவா, சில பேர் வெஹிக்கிள் வாங்குவா, சில பேர் லக்ஸரியஸ் லைஃப் போவா, சில பேர் ஃபாரின் ட்ரிப் போவா, சில பேர் வந்து பில்கிரிமேஜ் போவா, ஏதோ ஒரு விஷயங்கள், சில பேர் குழந்தைகள் வேலை குழந்தை பிறக்கும். ஸோ சில பேருக்கு அந்த பாவங்கள் வரும்போது அது வந்து ஆக்டிவேட் ஆகும். சரி, உடனடியாக அவ்வியோ எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுமா அப்படின்னா, உட எல்லாருக்கும் ஆக்டிவேட் ஆக போகிறது, எல்லோரும் ஆக்டிவேட் ஆக போகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது,
நம்ம ஒரு நட்சத்திரத்துலேருந்து பிறக்கிறோன்னாக்க அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தோடதோ அந்த கிரகத்தோடைய தசை தான் மகாதசை விம்சோதரி தசை நமக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த இந்த அக்வேரியஸ் இருக்கே அதுக்கு நமக்கு எந்த பாவமாக இருந்தாலும் அது சனியுடைய வீடு. ஓகே, அப்புறம் அந்த சில பேருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதோ ஒரு கிரகம் உட்காந்துட்டுருக்கும். சப்போஸ் வச்சுக்கோங்க சூரியன் உட்காந்துருக்கு இல்லை புதன் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய சப்போஸ் சனி தசையோ இல்லை சூரிய தசையோ இல்லை புதன் தசையோ இல்லை ஏதோ ஒரு தசையில் சனி சூரியன் புதனுடைய புக்தியோ நடந்துட்டு இருந்தால் அப்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ முதல்ல நான் சொல்கிற விஷயம் என்னதுன்னு கேட்டால், இப்போது ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது எல்லாருடைய லைஃப்லேயும். அதுதான் நான் இப்போ நான் வந்து போட்டு இத்தனை நாளாக எழுதி எழுதி எடுத்து வச்சுருந்ததெல்லாம் வந்து கேட்டால், எல்லாருடைய லைஃப்பில் போன வாட்டம் அவருக்கு தனுர் தான் தன்னோட வீடு, மீனும் அவரோட ரெண்டாவது வீடு தான். அது மாதிரி மேஷத்துக்கு பார்த்தா சொந்த வீடு மேஷ செவ்வாய்க்கு தான் மேஷந்தான், அவருக்கு விருச்சிகம் சும்மா செகண்டு தான். சுக்கிரனுக்கு துலான் தான் சொந்த வீடு, ரிஷபம் வந்து வெறும் செகண்ட் வீடு தான். அதே மாதிரி புதனுக்கு வந்து சொந்த வீடு கன்னி தான், மிதுனம் வந்து சும்மா தான். அதே மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு தான். அதே மாதிரி இப்போ மிதுனத்துக்கு நீங்கள் பார்த்துடலாம், மிதுனத்தில் பாவாது புதனுக்கு செகண்டரி வீடு, அந்த வீட்டில் எங்கும் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை. ஸோ அதனால அதுக்கு நான் ஜாஸ்தி ஸ்பெஷலாக சொல்லலை. ஸோ இப்போ இந்த இந்த அக்வேரியஸ் இருக்கு இல்லையா, அந்த கும்பம், கும்பத்தில் சம்திங் எல்லாருக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. இப்போது நான் அந்த விஷயத்தை ராசியவை சொல்ல போகிறேன். வணக்கம், நான் வந்து இந்த வாட்டி இதுக்கு மூணு இது சேர்த்து சொல்லலான் இருக்கேன், விருச்சிகம் தனுசு மகரத்துக்கு. போன வாட்டி வந்து வெறும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வீடியோக்காக நான் வந்து தனித்தனியாக போட வேண்டியதாக போச்சு வீடியோ. அது எல்லாருக்கும் நிஜமாகவே சொல்கிற மாதிரி ஒரு ட்ரபிள் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு எசன்ஸ் பார்த்தோன்னா ஒரு ராசி பிரகாரம் பார்த்தா ஜஸ்ட்டு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே மேட்டர் தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் அது ஃபுல்லாக கேட்க வேண்டியதாக போச்சு. அது நான் செஞ்சதுக்கு காரணம் என்னதுன்னு கேட்டால், அந்த வீடியோ எடிட்டரில் ஃபில்மோரால் என்னால் லெங்க்தி ஒரு வீடியோ போட்டேன்னாக்க எனக்கு ஃபோர் டேஸ் கூட அப்லோட் ஆகும் போல இருக்கு, அவ்வளோ பயமாக இருக்கிறது. தேர்ட்டி எல்லாத்தையும் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது உங்களுக்கு 30 seconds வரைக்கும் போகுது, 30 seconds 30 minutes அது மாதிரி. அது மாதிரி போனேன்னாக்க எனக்கு அதை ஒரே அப்லோட் பண்ண முடியாது, அதனால் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்னாச்சுன்னு கேட்டால், ராசி வயசு நான் சொல்லும்போது எல்லாருக்கும் சில பேர் உங்கள் நான் எனக்கு வந்து நான் கன்னிராசி வச்சுருக்கோம், நான் கன்னிராசி தான் பர்டிகுலராக போய் பார்ப்பேன், நான் எதுக்கு போய் மற்ற ராசியை தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து அந்த இனிஷியல் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் இப்போ அவங்களுக்கு கேட்க முடியாமல் போயிடும். அதனால் ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கு வந்து அந்த டீட்டெயில் எனக்கு சொல்ல வேண்டியதாக போயிடுது. ஸோ அது வந்து சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் அது உங்களுக்கு ட்ரபிள் தான். அதனால் நான் இப்போ என்ன பண்ணிவிட்டேன், உங்களுடைய அந்த இதுவும் குறைக்கணும், அட் த சேம் டைம் நானும் இது பண்ணணுங்கிறதுனால இந்த வாட்டி மூணு ராசிக்கு சேர்த்து சொல்ல போகிறேன், விருச்சிகத்துக்கும் தனுருக்கும் மகரத்துக்கும் சொல்ல போகிறேன். இதுக்கு நடுவில் ஒரு விஷயம், நான் ஏன் இந்த இதை மட்டும் நான் ஸ்பெஷலாக எடுத்து சொல்கிறேன், நான் போன வாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், அகெயின் அண்ட் அகெயின் சனி பயிற்சி தனியாக வந்தேன், குரு பயிற்சின்னு தனியாக சொன்னேன், எதோ பண்ணினேன். பட் இதுக்கு வந்து நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், போன வாட்டி நான் சொன்னேன் விருச்சிகத்துலேருந்து இருக்கும்போதும் ரெண்டு பேரும் பார்த்தேன், விருச்சிகத்துலேருந்து மூணாம் பார்வையாக அவர் வந்து மகரத்தை பார்த்த கண்ணியில் போன வருஷம்தான். இப்போ இந்த செப்டம்பர் 2ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ ஒவ்வொருத்தர் பஞ்சாங்கத்தில் வேறு மாதிரி இருக்குது, அது மாறினது குரு மாறுற வரைக்கும் அங்கே தான் இருந்தது. இப்போ இன்னும் 19ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கார். அதில் ஏன் அவ்வளோ மகத்துவம் இல்லாமல் இதுக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு உங்கள் ஒரு விஷயம் நான் சொல்லலை. ஏன்னு கேட்டால், இப்போது சனி வந்து இருக்க போகிறது தனுர் வந்து குருவோட வீடு, அதே சமயத்தில் குருவோட பார்வை எங்கே படுறது, சனியோட வீட்டை பாடுறது பார்க்குறது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கு வந்து இந்த இது, இவர் வந்து குருவோட வீட்லேயே இருக்கார், குரு வந்து சனியோட, அதனால் சனியால் அது ரீசன் என்ன, மேதில் சனியால் எந்த தவறுதலும் பண்ண முடியாது, அவரோட வீட்டை இவர் பார்த்துட்டுருக்கார். ரெண்டாவது குருக்கு வந்து எல்லாருமே அடங்கிடுவார், கெட்டவா மெலி தரிசி மெலிஃபிக் பிளானட்னு உண்டு, பெனிஃபிக் பிளானட்னு உண்டு. அந்த மெலிஃபிக் பிளானட்ல ராகு ரொம்ப முக்கியமாக, ஒரு ஆள் சொல்லணும்னா ராகு சனி செவ்வாய் இதெல்லாம் இதெல்லாம் மெலிஃபிக்கில் தான் போயிடும். அப்படி பார்க்கும்போது இருக்கத்துலேயே எல்லாரும் பயப்படுறதுன்னா ராகு கிட்ட தான்.
ஆக்சுவலாக ராகு நல்லவர் தான், நமக்கு எல்லாருக்கும் நல்ல அவர் இருக்கிறதுனால தான் நம்ம ஜாதகமே என்ன ஓடுறதுன்னு சொல்லி உலகமே ராகுவால் தான் ஓடுறது. இவ்வளோ இன்வென்ஷன் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஃபெசிலிட்டி நம்ம அனுபவிக்கிறோம், அதெல்லாம் ராகுவால் தான். அட் த சேம் டைம் ராகு கெடுதலும் பண்ணக்கூடியவர். ராகு வந்து அவருடைய டிக்னிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவருடைய பவருக்கு தகுந்த மாதிரி, இருக்கிற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நல்லவர் கெட்டவராக மாறி பேர் புதன மாதிரியே தான். ஆனால் ராகு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவருடைய ஒரு கிரகணம்னு சொல்கிறது வெறும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் கிடையாது, ராகுக்கும் ஒரு ஸ்பெஷல் குணம் உண்டு. ராகு எப்படின்னு கேட்டால், இந்த அரணையோ ஓனமாக சொல்லுவா தமிழில், அது போய் ஏதாவது மரத்தில் போய் உட்காந்துட்டுருத்துனாக்க அது அந்த கலருக்கு அது தன்னோட ஸ்கின்னை மாற்றிக்கும். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அது அரணையோ ஓனாமோ உட்காந்துருக்கா, நம்ம இதை செடி தொடரமாக தெரியாது. அது மாதிரி தான் ராகு. ராகு வந்து யாரோட சேர்ந்து உட்காந்துக்கிறாரோ அந்த பிளானட்டாக மாறிடுவார். ஆனால் மாறினதுனால என்னாகும், அந்த பிளானட்டுடைய இது வந்து போயிடும், ராகுவோட ஆட்சி தான் நடக்கும். அதனால தான் அது வந்து கிரகணங்கிறது, அது ராகுவோட சேர்ந்து யார் இருக்காலோ அது வந்து கெடுதல் நடக்குங்கிறது சொல்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட ராகுவை அடக்கக்கூடிய ஒரே ஆள் குரு தான். இல்லை, குருக்கு வந்து எல்லாருமே வந்து இதுவாக தான் இருப்பான், பயப்படுவான். ஸோ அவரோட கண்ட்ரோலில், அவரோட பார்வை வந்து சனியோட வீட்டில் படுறதுனால, ரெண்டாவது அவருடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த சனியுடைய தாக்கங்கள் குறைச்சலாக இருக்குங்கிறத நான் சொல்ல வர்றது. பாயிண்ட் வந்து என்னதுன்னு கேட்டால், இந்த சமயத்தில் வர சனி பெயர்ச்சி எல்லாருக்கும் தாக்கங்கள் குறைவாக இருக்கும். அது இந்த இது எப்படி கேட்டால், இந்த ஒரு அடுத்த அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து துலாவில் இருப்பார். அதுக்கப்புறம் விருச்சிகத்துக்கு வந்துடுவார். விருச்சிகத்துக்கு வரும்போது இப்போ அவரோட பார்வை வந்து இதுக்கு தான் போகும், மீனத்துக்கு தான் போகுமே தவிர இந்த கும்பத்துக்கு இருக்காது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆக்டிவேஷன் பீரியட்லாம் வந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் உள்ளது தான். சரி, நம்ம இப்போ வந்து விருச்சிகத்தை பற்றி சொல்லுவோம். விருச்சிகத்துக்கு அப்படின்னு கேட்டால், நாலாம் இடம்ங்கிறது வந்து அம்மாவோட இடம். ஸோ அம்மா மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கெயின் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடு ஏதாவது வாங்கிறதுக்கு வழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி எதையாவது ரினோவேஷன்லாம் பண்ணுவீங்க. இடம் மாற்றங்கள், நீங்கள் இருக்கும் இடத்துலேருந்து மாற்றங்கள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக, ஏன்னா அது அம்மாவோட இடம், 4ஆம் இடம் அம்மாவோட இடம். கொஞ்சம் இத்தனை ஏதாவது 1000 டென்ஷன் இருந்தால் கூட இந்த வாட்டி கொஞ்சம் நிம்மதியாக உங்களுக்கு தூங்குறதுக்கு முடியும். கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ். எதாக இருந்தாலும் ஏழரை சனியோட தாக்கம் போகலை. அவர் வந்து தனூரில் இருக்கிறது அது ஏழரை சனியாக தான் சொல்லுவாள், பட் அதுக்குள்ளே கிடையாது. ரெண்டாவது உங்களுடைய தசா என்ன நடக்கிறது, உங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது, புக்தி எப்படி இருக்குது, அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியும் அதோடய ஆக்டிவேஷன்லாம் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசியில் அந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். 4ஆம் இடங்கிறது வீடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லையா. சாப்பாடு நம்ம நிம்மதியாக சாப்பிட முடியும், நம்மளுடைய வீட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியும். நம்ம அம்மாவோட இடம், அதனால் இந்த மாதிரியெல்லாம் அம்மாக்கிட்டேருந்து நமக்கு எதாவது கெயின் கிடைக்கும். வீடு வாங்கலாம், வீடு ரினோவேஷன் பண்ணலாம், நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போது நம்ம தனுராசிக்கு பார்ப்போம். தனுராசிக்கு பார்த்தோன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா 7 மேலே போச்சுன்னா நம்ம ஃபாரின் ட்ரிப்னு சொல்லலாம். அது 3ஆம் இடத்தில் ஆக்டிவேட் ஆகிறதுனால ஐடி கம்பெனி, அதாவது இந்த இதில் வந்து இந்த சனி அந்த குரு இதெல்லாம் சேர்க்கும்போது ஐடி கம்பெனியில் இருக்கிறவெல்லாம் வந்து ஷார்ட் ட்ராவல் ரொம்ப பண்ணுவான். கிட்ட தன்னுடைய இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப நல்ல இந்த வாட்டி நிஜமாக ஐடி பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லபடியாக வந்து அவ யார் யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்காளோ அவள்லாம் நல்ல ஷைன் ஆவா, நல்ல அவள் அப்புறம் சகோதர இடத்துல, அதனால் நல்ல தூரம் இருந்தனாக்க அப்புறம் அவளோட சீக்கிரம் யங்கர் இது 3ஆம் இடம் வந்து எங்க இது நம்மளோட நமக்கு கீழே சின்ன நம்மளோட சின்னவா, 11ஆம் இடம் நமக்கு விட பெரியவா, அதனால் நம்மளுடைய சின்னவாளோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா இப்போ இன்ட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வேதங்கள்லாம் நிறையா கற்றுக்க போவோம். வந்து ஷார்ட் ட்ராவல், கம்யூனிகேஷன் ரொம்ப நல்ல வந்து பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் தான், அது கம்யூனிகேஷன் நிறையா இருக்கும். அதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினாலே ஜாஸ்தி இது தான். அப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு நிறையா ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் அடிக்கடி உங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவேட்ங்கிறேன், பட் எல்லாரோட ஜாதகத்துலேயும் அங்கே ஏதாவது ஒரு பிளானட் உட்காந்துருக்கும் இல்லையா. அந்த இடத்துல சில பேருக்கு ஒன்றும் உட்காந்துருக்காமல் இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு எங்கேயாவது உட்காந்துருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ஆகுங்கிறத ஒரு ரியாக்ஷன் சொல்லணும். ஸோ அதுக்காக சொல்கிறது என்னதுன்னு கேட்டேனாக்கா, சப்போஸ் அந்த இடத்துல சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சனியே அங்கே உட்காந்துருக்கிறவங்க ஜாதகத்தில். இப்போ சனி தன்னுடைய தனி மூலத்திற்கு உட்காந்துருக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னு கேட்டால், அவள் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாள், ரொம்ப ஸ்ட்ரக்சர், தனக்கு ஒரு இதுதான் எதுவுமே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு வேலை செய்கிறது, எப்போவுமே அவளோட அச்சீவ்மெண்ட் தான் அவளோட கோல். அவள் எதுவுமே நான் ஒரு பண்ண நினைக்க நமக்கு இது சக்ஸஸ் வேணுங்கிறதுக்காக பண்ணுறவள்லாம். ஸோ அந்த இருக்கிறதுனால அவள் இன்னும் ரொம்ப டிசிப்ளினாகிடுவாள், தன்னுடைய வேலையெல்லாம் ருட்டீனாக செய்வாள்,
எனக்கு 6 மணிக்கு சாப்பிடணும்னா 6 மணிக்கு தான் சாப்பிட்ணும், எனக்கு 12 மணிக்கு இது பண்ணணும் இந்த வேலை, அது மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுண்டு ஒரு இது பண்ணி ஆர்கனைஸ்டாக ஒரு வேலை செய்வாள். அதே சமயத்தில் அங்கே சூரியன்றதுனா அது அப்பாவோடைய இடம். ஸோ அப்பாவோட விட்டு தூரக்க போய் இருந்தானாக்க அப்பா போய் லீவில் இருக்கா, சில பேர் அமெரிக்காவில் இருக்கா, அப்பா கிராமத்தில் இருப்பா, அவள் வந்து சான்ஸ் கிடைக்கும் இந்த வாட்டி அப்பாவை போய் மீட் பண்ணி அப்பாவோட இருக்கிறதுக்கு, இல்லாட்டி அப்பா அங்கே வரத்துக்கு. அது மாதிரி இப்போ சப்போஸ் அந்த இடத்துல சந்திரன் இருந்ததுனாக்க நீங்கள் வந்து அம்மாவோட ரொம்ப க்ளோஸாகவே ரொம்ப நிம்மதியாக ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும், அம்மாவோட அட்டாச்மெண்ட் இதாக இருக்கும், அம்மாவோட இது மாதிரி இன்ட்ராக்டு அம்மா கிட்ட கறக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப டியூட்டிஃபுல்லாக இருப்பேன், ரொம்ப டியூட்டி எனக்கு இந்த டியூட்டி எனக்கு இந்த செய்யணும் அது பண்ணணும் கரெக்டாக காலங்காலத்தில் எழுந்திருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். புதன்கும்போது உங்களுக்கு நிறையா புதன் நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே அதுதான் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் சொல்லுவாள் என்ன ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் இது மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லு க்ரியேட்டிவிட்டி ஆக்டிவிட்டி அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி புத்திசாலித்தனம் குருவும் இதுவும் ஒன்று தான். அதனால் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவே ரொம்ப ஆக்டிவிட்டீஸில் இறங்குவேல் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிட்டு குரு தான் ரொம்ப புத்திசாலியாக இருப்பேள். இப்போது கேது, கேதுன்னா என்ன ஆகும்னு கேட்டால் ரொம்ப ஈகோ ஜாஸ்தி, கேது வந்து ஈகோ ஈகோ ஜாஸ்தி உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் வந்து உங்களுடைய தேர்டை அவேக்கனிங் யோகினி உங்களை அந்த மாதிரி மிஸ்டிசம் அந்த பகவான் அந்த இது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போது ராகுன்னு கேட்டனாக்க ராகு வந்து உங்களுக்கு பிளென்டி நிறையா பேர் ஃபாரின் ரொம்ப நீங்கள் ஃபாரினோட அந்த இடத்துல 3வது பிளேஸில் அதாவது தனூருக்கு 3வது இடத்துல ராகு இருந்ததுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்க எந்த உங்கள் ஜாதகத்தில் எதுவாகவும் இருக்கலாம் அந்த கும்பத்தில் உங்களுக்கு ராகு இருந்ததுன்னா நீங்கள் திடும்னு பார்த்தா நிறைய ஃபாரினர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுவேன், ஃபாரின் ட்ராவல் பண்ணுவேன், உங்களோட எல்லாமே மாஸ் ரொம்ப அதிகமான அளவில் நீங்கள் பண்ணுவேன். அது மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்ம மகரத்துக்கு வருவோம். மகரம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மகரத்துக்கு ரெண்டு இடமும் மகரத்துக்கு இந்த வாட்டி கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல் ஏன்னு கேட்டால் மகரத்துக்கு 12வது இடத்துல வந்து சனி பெயர்ச்சியார அவருடைய 2வது இடத்துல தான் ஆக்டிவேஷன் நடக்க போகுது. அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபேமிலி 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 பைசா எப்படி சேவ் பண்ணுறது நகையெல்லாம் வாங்குவேள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குன்னு ஏதாவது ஒரு சுய தொழில் பிஸ்னஸ் இது மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்ப்பேன். நிறையா நகையெல்லாம் வாங்கலான்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த இடம் உங்களுக்கு மகரத்துக்கு சம்திங் ஸ்பெஷல் இந்த வாட்டி, பிகாஸ் உங்களுக்கு வந்து உங்களை 2வது இடத்த குருவை பார்க்குற உங்களுக்கு சனியோட பார்வைங்க இருக்குது. ஸோ நிறையா பைசா ரிலேட்டட் ரொம்ப இதுவாக என்ன சொல்லுவோம் பிஸி பிஸியாக இருப்பேள் ரொம்ப பிஸியாக இருப்பேள். ஃபுல் உங்களுடைய லைஃப் முழுக்க குடும்பம் இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் பைசா சேர்க்கலாம் நகை வாங்கலாம் நட்டு வாங்கலாம் நம்ம குடும்பம் பிஸ்னஸ் இது பண்ணலாம் அப்பா அம்மா எல்லாம் ஃபுல் மனுஷா குடும்பம் சேர்ந்தது தான் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. இப்போ நம்ம மற்ற வந்து தனுருக்கும் இதுக்கும் கும்பத்துக்கும் மீனத்துக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.